சாப்பிடலாமா? அப்பா வந்தோடனே கேட்கலாம். சரிக்கா. எங்கயா போயிருந்த? எதுக்கு இவ்வளவு நேரம்? சரி, அதுங்க எங்க? ஹோட்டல்ல இருக்காங்கம்மா. ஏ, சும்மா தண்ணி கேட்டாங்கன்னு ஹோட்டல்ல உட்கார வச்சுட்டு வந்திருக்கேன். எவ்வளவு ஆச்சுப்பா? 3,650 ஆச்சு. கமலம், அடுத்த மாசம் வீட்டுக்கலாமா? பிள்ளைக்கு நாளைக்கு பிறந்த நாள் வச்சுக்கிட்டு கடுப்பேத்தாத சொல்லிட்டேன். என் தம்பி ஆசையா வாங்கி போட்ட மோதிரம் பிறந்த நாள் அதுமா அவன் வந்து கேட்டா நான் என்ன சொல்லுவேன்? இதுல 3,700 இருக்கு. பாத்துங்க, 1 கிராமுக்கு 20 மில்லி குறையுது. ஓகேவா? சரிங்க, வா வா கமலம். நீ பொட்டு வேணும்னு கேட்டில்ல, வாங்கிக்க, நான் போயிட்டு வந்துடுறேன். சரி, பார்த்து போயிட்டு வா. ஆச்சா, பா, ஆளுக்கு ஒரு ஆம்லெட் பா. இல்லைன்னா ஒண்ணு வாங்கிட்டாங்கப்பா, ஆளுக்கு பாதி எடுத்துக்கிறோம். சரி அண்ணா, ஒரு ஆம்லெட் 10 ரூபாயா 15 ரூபாயா? 15 ரூபா.
முத்து, நம்ம வீட்டுக்கு போய் முட்டை வாங்கி ஆம்லேட் போட்டு சாப்பிடலாமா? சரிக்கா. பா, அவன் சும்மா கேட்கிறான்பா, சாப்பிட மாட்டான். அடுத்த வாட்டி வருமோ சாப்பிடுறோம். ம், சரிம்மா, சாப்பிடுங்க. ம், எவ்வளோ ஆச்சுண்ணே? 4 புரோட்டா 40 ரூபா. பா, ஒரு நிமிஷம் கூட பார்த்து தரேன். டேய், பத்திரண்டா. சரிப்பா. நல்லா இருக்காக்கா? ஆ, நல்லா இருக்கு. ஏ வாடா. பா, எனக்கும் அது மாதிரி ஒரு மோதிரம் வாங்கி தரியாப்பா. ஆ, இல்லை, இப்போ கூட உன் பிறந்த நாளைக்கு வாங்கி தரேன். சரிப்பா. சிவகுரு, ஒரு 10-15 நாள்ல மீட்டுக்கிறேன். இந்த வண்டியை வச்சுக்கிட்டு கையில இருக்கிறத கூட. கையில 3000 தானே இருக்கு. அதுவும் இல்லாம இப்ப இதெல்லாம் வச்சுட்டு எங்கன்னா காசாடுறது? ஒரு 5000 கொடுக்க கூடாதா? இந்த வண்டிக்கு இதே அதிகண்ணா. சரி, இருக்கிறத கொடுப்பா. இந்தாண்ணா, கொடுக்கும்போது ஒரு 300 சேர்த்து கொடுத்துருண்ணா. சரி. என்ன செய்ய? கூட்டிட்டு காவியா வீட்டுக்கு போய் விளையாட போ. வா அண்ணாதுர. கொடுத்த காசு கட்டி இன்னும் வீட்டுக்கு எத்தனை நாளைக்கு காவடி தூக்கணுமோ தெரியல. எதுக்கு காவடி தூக்கணும்? ஒரு போனை போட்டிருந்தா நேரில் வந்து பேசியிருப்பேன். வந்து மட்டும் என்ன சொல்ல போற? இந்த மாசம் இல்ல, அடுத்த மாசம் தரேன்னு சொல்ல போற, அவ்வளவுதானே? இல்ல, அதுக்கு இல்ல. அப்ப என் பேர்ல தான் ஐயா. அன்னைக்கே மொத்த பணத்தையும் வசூல் பண்ணாம 30,000 சொச்சம் வச்சேன் பத்தியா? என் புத்திய விளக்க மாத்தாலே அடிச்சுக்கணும். இல்ல, ஆகும். 5 ஆச்சு, இது வரைக்கும் வட்டியும் வரல, அசலும் வரல. இன்னும் கேட்காம இருக்கிறதுக்கு என்னென்ன கேன பயன் நினைச்சுக்கிட்டு இருக்க? 3000 இருக்கியா? நம்ம தானம் கேட்டவனுக்கு மூக்கு மயிறு பிடிங்க கொடுத்த மாதிரி இருக்கு. இப்ப 3000 வச்சுக்கோ, மீதி மொத்த வட்டியும் நாளை காலைல கொண்டாந்து கொடுத்துறேன். எந்திரி. என்ன மேல நான் கை வைக்கிறேன்? தபார், மொத்த வட்டி பணமும் இப்ப வரல, என்னக்கா இந்த இடத்த விட்டு நான் நவுறதா இல்ல. ஆர்வம் என்ன? நான் உங்ககிட்ட பணம் வாங்கியிருக்கேன் இல்லைன்னு சொல்லல. ஆனா அதை கேட்கறதுக்கு ஒரு மரியாதை இருக்கு. நீ வாடுக்கு ஓவரா பேசிக்கிட்டே போற. என்ன துறையும் கோவம் ஓவரா வருது? நாளைக்கு காலம்பரத்துக்குள்ள மொத்த வட்டி பணமும் என் கைக்கு வரல, மரியாதை கிட்ட ஜாக்கிரத. என் கடை வாங்கினா மான மரியாதை எதுவும் இருக்க கூடாதா? இருக்கலாம், ஆனா அது அப்படியே இருக்கணும்னா வாங்கின காசை வட்டியோட சேர்த்து எண்ணி வச்சுட்டு அதுக்கு அப்புறமா பேசணும், தெரியுதா? அடேப்பா, என்ன முறைக்கிற? பார்த்து எரிச்சு விடாத. உள்ள அவன் நம்ம திட்டுறான், வெளியே வந்தாக்க நீ நம்ம முறைக்கிற. கடன் நான் கொடுத்தா நீங்க கொடுத்தீங்களா? இந்த அருமோ, பணம் கொடுக்கல் வாங்கல்ங்கிறது நம்ம ரெண்டு பேருக்குள்ளதான். தேவையில்லாம வீட்டுல இருக்கிற பொம்பளைகிட்ட எல்லாம் பேச்சு வச்சுக்கிட்டு இருக்க. ஏன் காசு வாங்கும்போது ரெண்டு பேரும் சேர்ந்து தானே வந்து வாங்கினீங்க? இப்போ உன் பொண்டாட்டிக்கிட்ட பேசுறா, உனக்கு கோவம் பொத்துக்கிட்டு வருதா? எப்பயா கொடுப்ப? ஐயா, நாளைக்கு நான் வெட்டுக்கு போறேன். வந்த உடனே மொத்த பணத்தையும் கொடுத்துறேன். நீ வெட்டுக்கு போ, குத்துக்கு போ, அதை பத்தி எனக்கு கவலை இல்ல. எனக்கு தேவை என் காசு, என்னை கொடுப்பா, அதை கரெக்டா சொல்லு. என்கிட்ட பணம் இல்லையா? என்னையா செய்ய சொல்றேன்? பணம் இல்லையா? இல்லைன்னா நீ உங்க ஆத்தாவும் பொண்டாட்டி புள்ள ஊட்டி எல்லாம் கோயில் வாசல போய் உட்காந்து பிச்சை எடுங்கயா. என்ன சட்டையெல்லாம் பிடிக்கிற?
துண்டு துண்டை வெட்டி போடுவேன் ஜாக்கிரதை. பார், இதுக்கு மேலே நான் பொறுமையாக இருக்கிறதுக்கு தயாராக இல்லை. என்னோட அசல் 30,000, வட்டி 7,500, மொத்தம் 37,500. இப்போ எண்ணி வைய நான் போகிறேன். ஏ, உனக்கு கொஞ்சம் கூட மனசாட்சியே கிடையாதா ஐயா? உடனே பணத்தை கொடுன்னா நான் எங்கேயா போவேன்? உடனே வா. ஏன், தினம் வண்டிக்கு பெட்ரோல் போட்டுக்கிட்டு வந்து வந்து அலையிறோமா? அதெல்லாம் கணக்கு இல்லையா? எப்போ தருவேன்? 1st உன் மூஞ்சில தூக்கி எறியறேன். வட்டி வச்சிமா போதா, 1st தர்றாங்கடா, அப்புறம் குடி குடினா எப்படி குடிப்பாரா? ஏய் சிட்டு, உன் வேலை என்னவோ அதை மட்டும் பாரு. தேவையில்லாத விஷயத்துல வந்து தலையிட்டுக்கிட்டு இருந்த தூக்கி போட்டு மேய்ச்சிருவ, மரியாதை ஓடி போயிரு. அறிவு கட்டவனா, 1st தரல, 1st கொடுக்குறேன் ஐயா. 1st தரல, பொட்டி படுக்கெல்லாம் தூக்கி வெளியே போட்டு வீட்டில் எடுத்து பூட்டிடுவேன். ஏன்னா உங்களை மாதிரி பிச்சைக்கார குடும்பத்துக்கு வந்து வந்து கொடுக்கறதுக்கு தான் எங்கள் அப்பா சேர்த்து வச்சிருக்கிறானா? மானம் கெட்டவர. சும்மா காசு காசு. இது என்னதுண்ணா? ஏ, தொடக்கூடாதுரா இந்த மாதிரிலாம். டேய், பின்னாடி வரான் பாரா, சொல்றா அவனை. டேய், சரியான எட்சாட்ரா. அதில் வந்து 1, அதில் 1,100, 450. அதுவும் போயிடுச்சுன்னா இப்போ நான் கொடுத்துடலாம். 19 ஆவியா வீட்டில் டச் ஃபோன்லாம் வச்சுருக்காங்கப்பா. அதில் பப்ஜி, ஃப்ரீ ஃபயர்லாம் விளாட்றாங்கப்பா. நீ எப்பப்பா வாங்குவ? ஆமாம் ஆமாம், இப்போ இருக்கிற நிலைமைக்கு இதுதான் குறைச்ச ஃபோனு. டே, குழந்தைய போய் அப்படிலாம் சொல்லிக்கிட்டு நம்ம வாங்கிடுவோண்டா. ஆ, அடுத்த வெட்டுக்குள்ள அப்பா கண்டிப்பாக வாங்கிடுறேன். வாங்கிடுவோம். வீட்டுக்கு போயிருக்காரு செல்லக்குட்டி. மாமா என்ன வாங்கிட்டு வந்திருக்கா பாரு. கங்காணி, கங்காணி, அவர் தூங்கிட்டு இருக்காரு. செத்த உட்காருங்க திண்ணையில. பச்சைமா மெழுகு ஏற்றுவாமா. இந்தாங்க மாமா. அக்கா எல்லாம் ரெடி ஆயிடுச்சுக்கா, மாமா வந்தா கேக் வெட்டிடலாம்க்கா. அக்கா, என் பிறந்த நாளைக்கு இது மாதிரி ஒரு கேக்கு. சரி தம்பி, வாங்கிடலாம். சரிக்கா. கங்காணி எந்திரிச்சிட்டாரா? நம்மளால எல்லாம் எழுப்ப முடியாது. அவரே எந்திரிச்சா தான் உண்டு. கொஞ்சம் உட்காருங்க. கங்காணி வா. அண்ணா தர. இது என்ன கால்ல இந்த பக்கம்? இல்லை, இந்த வாட்டி வெட்டி வந்து 20 மேலே போகுன்னு சொன்னில்ல. ஆமாம், ஒரு 20 கூலியை மட்டும் எனக்கு இன்றைக்கே கொடுத்தா. இந்த வெட்டுக்கு முதல்ல பணம் கிடைக்க தான் அனுப்பார். ஐயா, இந்த வெட்டிலெல்லாம் கை வச்சிடாத.
அப்புறம் எனக்கு ரொம்ப சிரமமா போகும். பின்ன என்ன அண்ணாதுரை, அவன் வேலை இல்லாம கஷ்டப்பட்டு இருக்கான், நீ என்ன முடியாத வேலைக்கு முன்பணம் கேக்குற. சரி அப்ப இப்படி பண்ண என்ன, 30ஆம் தேதி எனக்கு நீ கொடு, அது எனக்கு ஓகே. இது எனக்கு நீ செய்யக்கூடிய பெரிய உதவி. அது அப்புறம் பார்க்கலாம். இல்ல இல்ல பார்க்கலாம் இல்ல, உன்னைத்தான் மலை போல நம்பியிருக்க, நீ அவசியம் எனக்கு 30ஆம் தேதி கொடுத்து கிளம்பி அப்புறம் பார்ப்போம். சரி. எனக்கு இருக்கட்டும், குழந்தைங்களுக்கு முதல்ல கொடு. இருங்க, வெட்டி தானே கொடுக்கணும். சித்தி எனக்கு பெருசா அடி குடு. சித்தி இருடா, கடந்து பறக்கிறியே. என்னடா பண்ற? ஒண்ணுல சித்தி, முத்து இங்க வாடா. என்ன சித்தி? இங்க வா. கையில என்ன? ஒண்ணுல சித்தி. இங்க வா, கையில என்னன்னு சொல்லு. ஒண்ணுல சித்தி. கூப்பிடல, இங்க வா. காமி கையில என்ன? ஒண்ணுல. வாங்க. திருடுறியா? திருடுறியா நீ? என்ன திமிரு உனக்கு? என்ன பழக்கம் இது? திருடு திருடிட்டு இல்லங்கற இல்லையா? போய் போய் வர சொல்றியா? என்ன கண்டாவி இது? நல்லா திருட கத்துக்கிட்டான் பாரு உன் பையன். பிள்ளைங்களை பாத்துக்க சொன்னா குத்தமா சொல்ற. நீ குத்தம் சொல்றனா? நானு திருட்டு பையில பெத்து வச்சிருக்க, என்ன குத்தம் சொல்றேங்க? என் பிள்ளைய திருட சொல்ற. எழுத்து பேசிட்டு எனக்கு வாசிருக்க பாரு. அழாதப்பா, காசு எடுத்தியாடா நீ? எப்பா நான் தான் எடுக்க சொன்னேன் ஒரு வெத்தலை வாக்குக்கு. அதுக்கு போய் உன் பொண்டாட்டி பிள்ளைய போட்டு அடிக்கிறப்பா. அதான பார்த்தேன், பண்றதெல்லாம் அது பண்ணிடும். அதெல்லாம் உன் கண்ணுக்கு தெரியாதுல்ல? திருட கூடாதுன்னு அவனை கண்டுச்சா, அது தப்பு. அண்ணாதுரை வண்டி கிளம்ப, சீக்கிரம் வாங்கணும். கமலம் போற. வெட்டி முடிஞ்சு வர்ற வரைக்கும் கை செலவுக்கு இதை வச்சுக்கோ. வேணாப்பா நீ வச்சுக்க, நாளை நாளை கழிச்சு எங்களுக்கு ரேஷன்ல அரிசி விடுவாங்க. கொள்ளையில முருங்கை கீரை எல்லாம் கிடக்கு, அதை வச்சு நாங்க பாத்துக்கிறோம். நீ போ. இது ஐயே இதை வச்சுக்க, அப்பா 1ஆம் தேதி வருவேன். தம்பிய பாத்துக்க என்ன, நல்லபடியா இருக்கணும் ஐயா. என்னடா என்னடா. சரி கமலம், இந்த உன்னைதான் கையை காட்டுறான், என்னன்னு பாரு. நான் எடுத்துக்கிறேன் பையெல்லாம். எங்க வச்சேன்னு இந்த இருக்கு, இந்த இருக்கு. வா 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 கமலா வா. நான் சீக்கிரம் வாண்ணா, உங்களை காக்க வைக்கல ஐயா. கை கொண்ணா ஐயா. கொண்டா கொண்டா. எது மேல பழுவூருக்கு தானே வெட்டுக்கு போறோம்?
குழந்தைய பிடிமா. வாமா வா கமலம், பார்த்து ஒழுங்கா எடுத்து சாப்பிடு. சாப்பிடுறா வேணாம். வேணாம் ஒருவா சாப்பிடுறா. போட்டு போற போடுற மோதிர ஒரு ஊர்ல எங்க வாழ்க்கை அதுல இருக்கும் அன்ப பாக்க கரும்போடு காக்கா குருவி கதைய கேக்க தலைமேல வானோம் பார்க்க யார நாங்க கேள்வி கேட்க தலையாட்டி பொம்மை வாழ்க்கதான். ஒரு குருவி கூடும் சிறு கவிதை பாடும் அடக்களத்து மேடும் சின்ன வரப்ப தேடும் அந்த விளைஞ்ச காட்டுக்குள்ள வளைஞ்சு ஓட இந்த மனசும் ஏங்காதா. ஒரு ஆத்து மீனும் துள்ளி குதிச்சு போகும் மீன் குழம்பு வாசம் எங்க காத்தில் வீசும் நொடி பசிச்ச நேரம் அந்த பழைய சோறும் இங்க அமுதோ ஆகாதா. மேகத்து மேல ஏறி வானத்தை ரெண்டா கிரி ராக்கெட்ட போலவே போவோம் வாடா. மழை காத்தோட காத்தா மாறி போவோமே எல்லாம் மீறி வாழாத வாழ்க்கைய வாழ்வோம் வாடா. சிட்டு குருவி கூட்டத்துல வெட்டு கிளியும் சேர்ந்திருக்க பட்டாம்பூச்சி கூட்டம் போல பறந்தே போவோமா. அக்கா சொல்லும் வார்த்தை கேட்கும் அன்பு தம்பி நானே நானா. அக்கா இல்லை இல்லை இவளே அதுக்கும் மேலதான். எங்களோட சத்தம் கேட்டா பூமி பந்து சுத்தும் லேட்டா கஷ்டத்துக்கு காட்டுவோமே டாட்டா டாட்டாதா. இன்பத்துல துன்பம் வந்தா என்ன பண்ணுவோண்டா கந்தா. கஷ்டத்துக்கு செல்ல புள்ள ஆனோ நாங்கதான். கஷ்டத்துக்கு செல்ல புள்ள ஆனோ நாங்கதான். மேகத்து மேல ஏறி வானத்தை ரெண்டா கிரி ராக்கெட்ட போலவே போவோம் வாடா. அந்த காத்தோட காத்தா மாறி போவோமே எல்லாம் மீறி வாழாத வாழ்க்கைய வாழ்வோம் வாடா. ஒரு குருவி கூடும் கவிதை பாடும் களத்து மேடும் சின்ன வரப்ப தேடும் வளைஞ்ச காட்டுக்குள்ள வளைஞ்சு ஓட இந்த மனசும் ஏங்காதா. ஒரு ஆத்து மீனும் துள்ளி குதிச்சு போக மீன் குழம்பு வாசம் எங்க காத்தில் வீச மண்ணில் ஒரு முறை பிறந்தோம் ஒன்னாவே இருக்கிற வாழ்க்கை போதாதா. மேகத்து மேல ஏறி வானத்த
ரெண்டா கீரீரா கெட்ட போலவே போவோம் வாடா அந்த காத்தோட காத்தா மாறி போவோமே எல்ல மீறி வாழாத வாழ்க்கைய வாழ்வோம் வாடா ஊ கரும்பு இருக்கிற வாட்டத்தை பார்த்தா ஏக்கருக்கு 70 டன்னுக்கு மேல தேரும் போல இருக்கே. ஏங்க ஐயா நல்ல விலை கொண்ட உரமா போட்டிருக்கீங்களோ? எந்த மாசுல இருந்தாலும் 10 ரூபா செலவு பண்ணாதானே 4 காசு பார்க்கலாம். ஏ கங்காணி நில்லுப்பா. ஏமாலே அண்ணாதரண்ணா, ஓ வருஷமும் குத்தகைக்கு நிலம் பிடிச்சி கரும்பு போட போறீங்களா? அடையாம்பா, போன வருஷம் ஆன கண்ணே அடைக்க முடியாம கஷ்டப்படுறாப்ல. ஏ இந்த கொள்ளையிலாவது 70 டன் தான் வெட்டுற மாதிரி இருக்கு. அண்ணாதுரம் நினைச்சாப்லனா ஏக்கருக்கு 100 என்ன 150 டன் கூட வெட்டுவாப்ல. ஏய் என்ன நக்கலை, ஒரு நாள் இல்லைனா ஒரு பொழுதாவது ஏக்கருக்கு 100 டன்னுக்கு மேல ஒரு கரும்பாவது வெட்டுவையா? முதல்ல அங்க பார்த்து வெட்டு. இந்த ஆள் வாயை மூடிக்கிட்டு இருந்தாலும் வாயை பிடுங்கறதுக்குன்னே வந்துருவானுங்க. மோதிரம் தொலைஞ்சிருச்சு. டேய் என்னடா பண்ணி வச்சிருக்க, எங்க தொலைச்ச? இந்த கேட்ட அன்னைக்கு சொன்ன கேட்கவே இல்லை. உன்னக்கா எங்கே தெரிலக்கா, எங்கே தொலைச்சனே தெரிலக்கா. சித்திக்கெலாம் தெரிஞ்சு அடிச்சே கொடுறேக்கா, எல்லா இடத்துலையும் தேடி போயிருக்கா, எங்கேயுமே கிடைக்கலக்கா. சரி வா இன்னொரு வாட்டி எல்லா இடத்துலையும் தேடி பார்ப்போம், எங்கெல்லாம் விளையாண்டன்னு காட்டு. ஏ முத்து என்னடா தெரிற? ஒன்றும் இல்லை. சரியாக இருக்குங்க.
பாடல் இருக்குல்லக்கா. என்னமா வேணும்? நகை வாங்க வந்தோம். பெரியவங்களை யாரையும் கூட்டு வரலையா? தம்பிக்குதான் வாங்க வந்தோம். போய் பெரியவங்களை கூட்டு வாங்க போங்க. கூட்டிட்டு போலாமா? வேணாம் தம்பி, அப்பாவுக்கு தெரிஞ்சிடும். சுமதி அக்காவை கூட்டிட்டு போனா சித்திக்கு தெரிஞ்சிடும். அப்ப வேற யாருதான் கூட்டிட்டு போறது? நம்ம சித்தி. சித்தி, சித்தி எங்க இருக்க? சித்தி கா, சித்தி தூர இருக்காங்கா? அது ஆயி போச்சா? சரி சரி, நாளைக்கு சாயங்காலம் வரேன். நீங்க எப்போ கல்யாணத்துக்கு போயிட்டு திரும்பி வந்தீங்க? அவ்வளவு நேரம் ஆயிப்போச்சா? சிட்டு, சரி சரி, நான் அப்புறம் பேசுறேன். வா பச்சிமா, வா. எங்களுக்கு ஒரு உதவி பண்றியா சிட்டு? எதுவா இருந்தாலும் எனக்கு கால் பண்ண வேண்டியதானே? ஏன், என் நம்பர் உங்ககிட்ட இல்லையா? இருக்கே. அப்ப கால் பண்ணி இருக்க வேண்டியதானே? கிரிங் 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 கிரிங். சிட்டு, உனக்கு தான் போன் அடிக்குது. ஹலோ, யார் பேசுறது? நான் சிட்டு பேசுறேன். நான் பச்சமா பேசுறேன் சிட்டு. சொல்லு பச்சிமா. சிட்டு, எங்க கூட காட்டு மன்னார் கோயிலுக்கு வரியா? ஓ, வரேனே. உன்கிட்ட நல்ல டிரஸ் இருக்கா? ஏன், இது நல்லா தானே இருக்கு. இதை விட நல்ல டிரஸ். இதை விட நல்ல டிரஸ்ஸா? கோபால் அண்ணன் கொடுத்தது பெட்டியில இருக்க, அது போட்டு வர வர. ஓகே, அப்போ வா, போட்டுட்டு போலாம். அப்ப சரி, நான் வச்சிடறேன் வச்சிடறேன். போலாம். தம்பி, நீ தலை சீவு. அதெல்லாம் எதுவும் பண்ண வேணாம். இதே மாதிரி இருக்கணும். செருப்பு போட்டுக்கிட்டு. அது ஏன் செருப்பு? அப்படியா? இப்ப போலாமா? பாச்சிட்டு போலாம். எல்லாம் கரெக்ட் தான், போன் மட்டும் அடிக்குது. அதை எடு முதல்ல சிட்டு. நான் மாட்டேன், எனக்கு நிறைய நிறைய கால் வரும், எமர்ஜென்சி கால் எல்லாம் வரும். அதான் பிரச்சனையே, எடு முதல்ல அதை. இனி வெளியவே எடுக்க கூடாது. வா, இது என்ன எடுத்து விடு முதல்ல. பெரியவங்க எல்லாம் இந்த மாதிரி தானே இப்படி இப்படி பண்ணி வச்சிருக்காங்க. சொல்றோம்ல. இப்போ வா, வா. என்ன சிட்டு, நீ நடக்கற ஒழுங்காவே நடக்க மாட்டேன். எங்களுக்காக வாச்சிட்டு, நீ நல்லா தான் நடக்கற. நீ நல்லா தான் நடக்கற. நீ தான் வேற லெவல் நடக்கற. நீ போன் நடையே நடந்துக்கோ. சரி. வாச்சிட்டு உள்ள போ. கடைக்குள்ள போனது ஏசில இருந்து காத்து வரும், சில்லுன்னு இருக்கும், பயந்துட கூடாச்சிட்டு. வணக்கங்கய்யா, வாங்க உட்காருங்க. இவர் எங்க சித்தப்பா. உட்காருங்க. என்ன பாக்குறீங்க? தம்பிக்கு மோதிரம் இது பாருங்க. இது வேணாம், இதுவும் வேணாம். இதுல எதுன்னு பாரு. இத போட்டு பாருங்க. பாருங்க, வேற ஏதாவது காட்டுங்க. இது இல்ல. இத பாருங்க. இது இல்ல. ஐயா, டீ காபி ஏதாவது சாப்பிடுறீங்களா? கடைக்காரங்க என்ன கேட்டாலும் வாயே திறக்க கூடாது. என்னதான் பாக்கணும்? இல்ல இல்ல, அதெல்லாம் இது வேணாம். நீங்க சொல்றத பார்த்தா ரொம்ப கஷ்டமான வேலை இருக்கும் போல இருக்கா? இது எல்லாமே புது மாடல் தான். இது பிடிச்சிருக்கா? இது பாரு, இதையும் பாரு.
இல்ல என்னப்பா, எதுமே பிடிக்கலையா? இல்ல எதுவும் இல்ல, வேற காட்டுங்க. இது நல்லா இருக்கு, போட்டு பாரு, உன் கைக்கு சரியா இருக்கும். இது மாதிரி தான் கா. இது எவ்வளவுன்னு பாருங்க. கைட்டு குடுப்பா. சார், காடா கேஷா? ஐயா, உங்களை தான் பணம் வச்சிருக்கீங்களா? காடா இருங்க, அக்கா கிட்ட தான் காசு இருக்கு. இந்தாங்க. இதுல என்ன, 450 தான் இருக்கு மீதி காசு. அதே இவ்வளவு பணம் இருக்குதா? இத்தனை மாதத்தை கொடுத்தா என்ன? எப்படி கொடுப்பாங்க? 4450. ஹலோ ஹலோ, நான் தான் சிட்டி பேசுறேன். பாட்டு மணி இருக்கு. யார் ஒரு மாதிரி பேசி பண்றீங்க? என்ன நாகரிகம் இல்ல. போங்க ஏஞ்சி. சார் சொல்றாரு, ஏஞ்சி போங்க. கூட்டி போங்க. கிளம்பியா? கிளம்பியா? முதல்ல போங்க. போதல கூட போங்க. வெளிய போங்க. கூட்டி போமா. நம்ம வேற கேலி போவோம். காடு கேட்ட வந்துட்டீங்க. போங்க போங்க. வேற கடை போ. நீ கவலைப்படாத தம்பி, சித்தி வரத்துக்குள்ள எப்படியாச்சும் காசு சேர்த்து நம்ம அந்த மோதிரத்தை வாங்கிடலாம், சரியா? பஞ்சிமா, என்னது இது? இங்க டவரே கிடைக்க மாட்டேங்குது. வாச்சிட்டு அங்க கிடைக்கும். அங்க கிடைக்குமா? ஆ, கிடைக்குமா? போலாம். ஆ, சரி சரி. உனக்கு எதுக்கு போன? வியாபாரத்துக்குங்க. நேத்து பிராந்தி கடையில பார்த்தேன். அது நான் இல்லைங்க, என் தம்பியா இருக்கும். இந்த மாதிரி பணத்தை வாங்கிட்டு போய் ஒழுங்கா புடைக்கிற வழியை பாரு. வாங்கிட்டு அப்படியே ஓடிடலாம்னு நினைக்காத. கேட்கும் போது நான் கொடுக்குற மாதிரி கரெக்டா கொண்டு கொடு, இல்லைன்னா அசிங்கப்படுத்துருவோம். கை நாட்டு. இந்த மாதிரி 5 கரெக்டா கொடுத்துடணும். முத மாசம் வட்டி எடுத்துக்கிட்டேன், அடுத்த மாசத்துல இருந்து வட்டி கரெக்டா வந்துடணும். என்ன கொடுத்தணும்? கொடுத்தணும். கையில் 450 தான் இருக்கு. இன்னைக்கு முக்கு பறிச்ச காசு 30. காசு சேர்த்துடலாமாக்கா? ம், சேர்த்துடலாம். ஒரு நாளைக்கு 200. தெரியுது ஏன் சிட்டு? ஒரு வேலை ஒன்று இருக்குது, வேலை முடிஞ்சோன்னா கையில் காசு தர்றாங்க, வரீங்களா? எந்த வேலையா இருந்தாலும் வரைஞ்சிட்டு வாங்க. வல்லத்தில் விழுந்துடாத. என்ன வளைச்சிட்டு எவ்வளவு கொடுப்பாங்க? எனக்கு என்ன தெரியும். வேகமா வாங்க. மேஸ்திரி, ஆள் பத்தலன்னு பேசிட்டு இருந்தல்ல, இந்த ஆள் கூட்டு வந்திருக்கேன். வேலை வாங்கிட்டு சம்பளத்தை கொடுத்த அனுப்பு. சிட்டு, வேலைக்கு ஆள் வேணும்னு கேட்டா சின்ன பசங்களை கூட்டு வரியா? எப்படி வேலை செய்யறது? போன செவ்வாய்க்கிழமை ஏன் மலர? அன்னைக்கு களவெட்ட போனீங்களா? அந்த காசு வந்துடுச்சா? வரலக்கா, நேரத்துக்கு கொடுத்தாதானே உதவியா இருக்கும். இதோ தர அதோ தரன்னு இழுத்து அடிக்கிறேன். அப்புறம் அன்னைக்கு அகரபுத்து ஒரு பிள்ளை எடுக்க போனீங்களா? அது நாளைக்கு வரும்னு நினைக்கிறேன். நாலு வளர்த்துருப்பாங்க. அப்ப அப்ப கேளு. எங்க? ஏமா, எங்க ஆயா மல்லாட்ட உரிக்காம இருந்தா 2 கேட்டாங்க. 2? நாங்களும் லீவ்ல தானே இருக்கோம், ஒத்தாசையா இருந்தா உரிச்சிடலான்னு சொன்னாங்க. சரி போ, அனுப்பிச்சு விடுறேன். என்னடா கோவல் இது? நீ தான் மல்லாட்ட கேட்டாம்ல? நான் கேட்டனா? ஆமா, எங்காய் தான் கேட்டாங்க. என்ன சொல்றேன், அமைதியா இருந்த அப்புறம் சொல்றேன், இருங்கல. இதோ இப்படி வைங்க. சொல்ற
அத்த வரமலாட்ட பிள்ளைகளை உடைக்குது, பார்த்து பயிர் உடையாம உடையங்க. நாங்க பாத்துக்கிறோம். சரிப்பா. என்னடி இது, உரிக்க போற மாதிரி ரெண்டு முட்டையை வாங்கி வச்சிருக்க? ஆமா, நாங்க தான் உரிக்க போறோம். முத்தா அந்த முளத்தை எடுத்துட்டு வா. நீ வந்தா உரிக்கணும். ரெண்டு மூட்டை வாங்கி வச்சுட்டு அக்கா அந்த மாதிரி உரிக்க போற மாதிரி தான். கொண்டாங்க, நானும் உரிக்கிறேன். வேப்பங்கொட்டை இருக்கா? வேப்பங்கொட்டை, வேப்பங்கொட்டை இருக்கா? வேப்பங்கொட்டை. நடந்தா குறையாத தூரம் எங்க, துணிஞ்சா தொலையாத பாரம் எங்க, கலங்கும் கண்ணுக்கு பாத எங்க, கடந்து போவோம் அங்க. அட அதிசயமானே, என்ன பாட்டி? முத்த பாத்தியா? பாக்கல பாட்டி. எங்க போனேன்னு தெரியலையே. அத காலத்தை கடன் வாங்கி மரமாகுமே, மனம் காயத்தில் வலி தாங்கி திடமாகுமே, எல பூமியில் விழுந்தாலும் கிளவாழுமே, இழை வாழ்க்கையில் உனக்கான வழி காட்டுமே. 1600 ரூபாயும் கிராம் ஒன்றுக்கு 200 ரூபாயும் அதிகரித்துள்ளது. வெள்ளியின் விலை நேற்றைய விலையில் எந்த மாற்றமும் இல்லை. வலித்தாலும் வருந்தாதே, விதி என்று விலகாதே, வருங்காலம் உனதாகும் உறங்காதே நீ. தடையெல்லாம் வந்தாலும் தடுமாறி போகாத, எறும்பாக என்னாலும் எழுந்தோடு நீ. துயரம் நீ தாங்க கை சேரும் தொடுவானம், கனவெல்லாம் நிஜமாகும் உடையாதே நீ. சிகரம் நீ வாங்க தடை கூடப்படியாகும், தடம் நூறு உருவாகும் தளராதே நீ. கலங்காதே, தோல்விகள் உன் முன்னே வரும் தானே, அட நீ தாங்கு அதை. வலித்தாலும் வருந்தாதே, விதி என்று விலகாதே, பருங்காலம் உனதாகும் உறங்காதே நீ. தடையெல்லாம் வந்தாலும் தடுமாறி போகாத, எறும்பாக என்னாலும் எழுந்தோடு நீ. தெய்வத்தாலாகாத நினும் முயற்சி தன்மை வருத்த கூலி தரும், கை வைத்தால் தோற்காதெதுவும் வீழாது என்றும் அன்பின் வீரம். வலித்தாலும் வருந்தாதே, விதி என்று விலகாதே, பருங்காலம் உனதாகும் உறங்காதே நீ. தடையெல்லாம் வந்தாலும் தடுமாறி போகாத, எறும்பாக என்னாலும் எழுந்தோடு நீ. உனக்கு நிகர் யார் இங்கே போராடு நீ, உனக்கு நிகர் நீதானே போராடு நீ மனமே. நங்கையா? பாப்பா நல்லா படிக்குதா? நல்லா படிக்குது. என்ன படிக்கணும்னு ஆசைப்படுது, நல்லா படிக்க வைப்பா. சரிங்கய்யா. எவ்வளோ செலவானாலும் நான் தர்றேன். சரிங்க. ஆனால் மாதம் மாதம் வட்டி மட்டும் கரெக்டாக கொடுத்துருங்க. என்ன? சரிங்க. சரி சரி. முத்து. என்ன ஐயா? இங்க வாடி. என்ன ஐயா, அதை வெத்தில கீத்துல வாங்கிட்டு வரணுமா? இல்லடி, இங்க வா சொல்றேன். கையில இருந்து மோதுறீங்க. ஆயா, நான் தான் கட்டி பத்திரமா இருக்கட்டுமே பீரோல வச்சேன். என்னம்மா, வர்ற வரைக்கும் போடுத்தே இருக்கட்டுமே. போடா இவனே, பெரிய மைனர் வீட்டு குஞ்சு, தேப்புக்களை வரல விட்டுக்கிட்டே திரிவேன். நான் கூட மோதிரத்தை தொலைச்சு விட்டானுன்னு பயந்துட்டேன். மற்றவங்க மாதிரி
ஏதோ ஒரு வேலைக்கு போனோமா, வந்த காசை வச்சு நிம்மதியா இருந்தோமான்லாம் இல்லை. இந்த வருஷமும் நிலத்தை குத்தகைக்கு எடுத்து அதுல கரும்பு போடணுன்ற எண்ணத்தை வச்சிக்காத சொல்லிட்டேன். சொந்த நிலம் வச்சிருக்கிறவனே தலைக்கீழ தண்ணி குடிக்கிறான். என்ன பேசுற கமலனி, அவங்களால முடியலன்னா என்னாலையும் முடியாதுன்னு அர்த்தமா? நல்லா பாடுபட்டோம்னா நிச்சயமா முன்னுக்கு வரலாம். எத்தனை நாளைக்கு தான் இப்படி கூலிக்காரனாவே இருக்கிறது? நீ நல்ல உழைப்பாளிதான், ஆனா உனக்கு முன்னாடி போய் உன் நேரம் நிக்குதே. எது இங்க பாரியா, ஆறுமுகத்துக்கு முதல்ல கடனை அடைக்கிற வழிய பாரு, அதுக்கப்புறம் நீ என்ன வேணா பண்ணிக்க. அதெல்லாம் கங்காணிட்டு ஏற்கனவே பேசிட்டேன். சும்மா நேரம் நிக்குது, ஈரம் நிக்குதுன்னு. ஐயா, 2 ரூபா இந்தா கூட. காலையில் தானேயா கொடுத்தேன். இனிமேல் வெத்தில இதில் வாங்க சொல்லு, பார்த்துக்கிறேன். ஆமாம், இந்தா இதை கொண்டு அக்காட்ட கொண்டு கொடு. போயிட்டாலும் டேய் முத்து, நடு வீட்டில் எதுக்கு நான் செருப்பு போட்டு நிற்கிறேன்? ஆ, அப்படிதான் போடு. உங்களுக்கு என்ன, ஆற்றுல வருது மணலில் சொருவுதுன்னு? நாங்கள் இங்கே செத்துக்கிட்டு இருக்கோம். தூதம் நான் அள்ளிடு சித்தி. நீ தோட்டத்தில் இரு, பொறுக்கு பொறுக்கு எல்லாத்தையும் பொறுக்கு. என்ன திடீர்னு வந்திருக்கா? என்ன கேட்டா? இவன் நம்ம முறைச்சுக்கிட்டு உள்ள வரா? என்னன்னு தெரியல. என்ன திருதுப்புன்னு வந்திருக்க? இல்ல, ஆடு தரேன்னாங்க, அதான் ஆதார் அட்டையை எடுத்துட்டு போய் பதிவு பண்ணலாம்னு வந்தோம். பையன் நல்லா இருக்கானா? இருக்கான். சரி, கொஞ்சம் அவசரம், நான் கிளம்புறேன். அப்படியே நீ பாத்துக்க. இந்த புடிமா, ஏமா உன் குடும்பத்துக்கு வாங்கினே அதோட விடுமா, உன் தங்கச்சிக்கு என்ன போயிட்டு வர சொல்லுமா, அப்பாமா போடுமா. இந்தாம்மா கையெழுத்து போடு.
சரி ஓகே வந்தாமா. என்ன புருஷனை முதல்ல சாப்பிட்டுருவோம். ஏதோ எனக்கு தெரிஞ்ச மாதிரி ஒரு வழியா வச்சிருக்கேன். ஏரியில மீன் பிடிச்சிருக்கானுங்க, கொடுத்தானுங்க, மீன் குழம்பாவே வச்சிட்டேன். கமலம் என்ன கமலம் ஒரு மாதிரி இருக்க? ஆறுமுகத்துக்கு நம்ம காசை கொடுத்துருவோம்ல? முத்து ஒரு 2 ரூபாய்க்கு வெத்தலை வாங்கிட்டு போ ஆயா. ஐயே ஆ வெத்தல 2 ரூபாய்க்கு தாங்க. அண்ணா மொசம் எடுத்துட்டு வந்திருக்கேண்ணா, வேணுமா? என்ன ரேட்டு? 600 ரூபா கொடுண்ணா. காட்டுங்க பாப்போம். இதான் 400 ரூபா இருக்கு, வை மிச்சத்தை அப்புறம் பார்ப்போம். சரிண்ணா நாளைக்கு வந்து வாங்கிக்கிறேன். இப்பெல்லாம் நான் எல்லா போனையும் எடுத்து பேசுகிறேன். ஆ எங்கே இருந்தாலும் பேசுகிறேன். போன் என்கிட்டயே தான் இருக்கு. ஆ ஆமாம். சிட்டு யார்கிட்ட பேசிகிட்டு இருக்க? என்னண்ணா நினச்சவங்க கூட பேசுவேன், நினச்ச நேரத்தில் பேசுவேன். அதுக்கு தானே போன் இருக்கு. ஓ சரி சரி. சிட்டு உனக்கு முயல் வலை பின்ன தெரியுமா? ஓ எனக்கு நல்லா தெரியுமா. ஒரு கூட்டுல 2 குருவியாம், நடுக்காட்டுல நரி கூவுதான். அது பார்த்து பயப்பட்டுதே பெருசா, இங்க காத்து அடிக்குதே புதுசா. கட்டு கம்பி வாங்கி வந்து கட்டு முட்டை போடுறோம், கத்தையா கிடைச்சா மொத்த மாத்திரும். கவலை இங்க இல்ல, கஷ்டம் எதுமில்ல, கண்ணி வல்ல விருப்பம் கரெக்டுக்குள்ள. செடி தொட்டு பறிச்சோ, வித நெல் விட்டு வயலில் தொழி குதிச்சோ, வாழை தோப்புக்குள்ள வலைய விதி கையில வசமா கிடைக்க வெணிக்கிட்டோம். வெப்பங்கொட்டை அள்ளி வந்து கொட்டி கொடுத்தோம், முட்டை மல்லாட்டை உரிச்சு கட்டி எடுத்தோம். எதுவும் தோணுல, எங்க போறதுன்னு தெரியல தெரியல மாட்டிக்கிட்டோம். இங்க நடக்குது கொஞ்சம் பதறுது, ரொம்ப பயமா இருக்குது. பண்ண பாவக்கா படு மேலே.
வந்து சாயங்காலம் சாயங்காலம் வெங்கடேஷ் அண்ணங்கிட்ட வந்துருவா, அவரு தான் எனக்கு கத்து கொடுத்தாரு. ஓ சரி, முயல் மாட்டிரு மாச்சிட்டு எனக்கு என்ன தெரியும், உங்களுக்கு மாட்டினா மாட்டிக்கோ அவ்வளவுதான். ஆ கீழே இருக்க, அப்படியே கீழே இருக்க. சரி வாமத்து போலாம். எங்க போச்சுக, பொழுது விழிஞ்சா எங்கேயாவது ஓடி போயிருதுக. பையன் மாட்டிக்கிட்டான். வா வரராஜா, வரராஜா வா போலாம். இருச்சிட்டு வேற ஏதாச்சும் மாட்டிருக்கான்னு பாக்கலாம். இல்லையே மாட்டல போல. அப்புறம் எப்பயாவது மாட்டோம், வா போலாம். சரி வா போலாம். சரிக்கா வாச்சிட்டு. ஒரே தடவை நான் முயலை தொட்டு பார்க்கவாக்கா. என்ன பண்றீங்க, ஒண்ணும் பண்ணாதீங்க, ஒண்ணும் பண்ண, முயலுக்கு அடிபட்டு இருக்கு. வியாபாரம் சொட்டியோ ஒண்ணும் பண்ண கூடாது. சரி போங்க, பையில போட்டு போங்க. இந்த வீடுதான். எங்க சமூகம், சமூகம் வந்துட்டாங்க.
ஏமா இவங்க எல்லாம் சுத்திட்டு இருக்க? இல்ல அவரே வந்துட்டாரு. என்னமா பையில முயல் தான் விக்கிறதுக்கு. இன்னைக்கு வெள்ளிக்கிழமை, நாளைக்கு அமாவாசை, இன்னும் ரெண்டு நாள் கழிச்சு வேணா பாக்கலாம். ஏன் வெள்ளிக்கிழமை தொண்டையில முயல் கறிங்காதா வாங்கியா? ஏய் போடா, 450 ரூபாய் கம்மி தான், வாங்கிக்கோங்க. 1.5 கிலோக்கு மேல இருக்கும், வாங்க. வேணாம்மா, இன்னும் ரெண்டு நாள் கழிச்சு பாக்கலாம். இப்ப புடிச்சதா வாங்கிக்கோங்க. பா வேணாம்னு சொல்றேன்ல, போப்பா. இவர்கிட்ட வந்துருக்கவே கூடாது. சார் யாரு? இந்த முயல் கொண்டு வந்திருக்கோம் சார். உங்களுக்கும் வெள்ளிக்கிழமை தானா? அதான் வேறாண்டா, அப்புறமேங்க வெள்ளிக்கிழமை வேலைக்கிழமை கிளம்புங்க. யார் யார் எல்லாரும்? சரி போ, நீ போ, நான் வரேன். ஹலோ வெள்ளசாமி, ஒரு முக்கியமான விஷயம், ஒரு மொயில் ஒன்று இருக்கு, முரட்டு மொயில். ஆ வாங்கிக்கிறியா? என்ன இது? வர எங்க முயல் இருக்கு, வாங்கிக்கிறீங்களா? வாங்கிக்கிறீங்களா? இல்ல அதெல்லாம் வேணாம்மா, வேணாம் வேணாம், வாங்கிக்கோங்க, கம்மி தான். வேணாம்ப்பா, போப்பா, கம்மி தான்மா. என்னம்மா முயல் வேணுமா இல்ல வேணாமா? பெரிய வீடு வாங்குவாங்கன்னு பார்த்தேன். யாரெல்லாம் வாங்குவாங்களே தெரியல. அடி ஒன்றும் பெருசாக படலக்கா, காயம் சின்னதாக தான் இருக்குது, ஆனால் ரத்தம் தான் அங்கங்கே பரவி இருக்கு. ம், நான் போய் கழுவிட்டு வந்துடவா? ம், சரி முத்து. கண்ணே கண்மணியே, கண்கள் மின்மினியே, வாழ்வின் ஒளியாக வந்தாய் நீயே. பொன்னே பொன்மணியே, தவழும் வெண்பணியே, எனக்கே எனக்காக வந்தாயே. என் கையில் நீயும் ஓடி வந்தாய், என் தோளில் சாய்ந்து கண்மூடு நீயும் முன்னாலே. நான் ஒரு பொம்மையானேனே, உன்னை தாளாட்டி சீராட்டி மகிழ்வேனே. ஆரீராரோ சொல்வாயானி. அன்புக்கு எல்லைகள் இல்லை, எதிர்பார்ப்புகள் இல்லை, எனக்கான வரமாக வந்தாயே. ஆரீராரோ ஆராரீரோ, நான் பாட நீயும் தூங்க வேணும். தாளேலாலோ தாளேலாலோ, என்னோட நீயும் வாழ வேணும். கையில் நீயும் ஓடி வந்தாய், என் தோளில் சாய்ந்து கண்மூடு நீயும் முன்னாலே. நான் ஒரு பொம்மையானேனே, உன்னை தாளாட்டி சீராட்டி மகிழ்வேனே. கண்ணே கண்மணியே, கண்கள் மென்மினியே, வாழ்வின் ஒளியாக வந்தாய் நீ. பொன்னே பொன்மணியே, தவழும் வெண்பணியே, எனக்கே எனக்காக வந்தாய் நீயே. கண்ணே கண்மணியே, கண்கள் மின்மினியே, வாழ்வின் ஒளியாக வந்தாய் நீயே. காலையில் தான் பிடிச்சது, நல்ல புது சாத்தா. ம், மயில் பச்சிமா.
பச்சிமா ஏ சித்தி என்ன இதெல்லாம் ஓ வேலை தானா முயல கொண்டாந்து கொடுத்து பேண்டுக்கிட்டு புடிச்சுக்கிட்டு வீடெல்லாம் அசிங்கம் பண்ணிட்டு கிடக்கு அது ஏன் வேலை இல்ல அது அது பச்சிமா தான் கேட்கணும் நீ ஏன் சின்ன பிள்ளைய கொண்டாந்து கொடுக்குற அதுக்கு அதுக்கு ஏன் அந்த கத்து கத்துறா இரு நீ போ அவசரமா வெளியில வரைய உனே வந்து வச்சுக்கிறேன் நீ எப்ப வேணா வச்சுக்கோ போ பச்சிமா இதோ வரைஞ்சிட்டு ஏ பச்சிமா வா வாங்க வாங்க இந்த பார் மொயில் வாங்கிக்கங்க வாங்கிக்கங்க கா நம்மளே வளர்க்கலாங்கா ஆ குடு இல்லைங்க முயல்லாம் விற்கிறது இல்லை அஞ்சோ பத்தா சேர்த்து வாங்கிக்கமா வைத்தியத்துக்கு முயல் தேவைப்படுது குடுமா சபாபதி காசு மட்டும் கேக்காதீங்க வேற எது வேணாலும் கேளு கேக்கலப்பா எங்க 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 வெளியே வாய என்னாச்சு வான்னு சொல்றலக்கா கா இல்ல நிறைய காசு இருக்குக்கா இத வச்சு நம்ம மோதிரத்தை வாங்கிடலாமா சாப்பு கொடுக்க போகும்போது அந்த வீட்டில் இருந்ததுக்கா யாருக்கும் தெரியாம எடுத்துருவான்ட்டேன் பயமா இருக்குக்கா பயமா இருக்கு எந்த எடுபட்ட பையன் தெரியல இந்த சிரிக்கும் அவன் தெரியல நான் திருப்பதிக்கு போக சேர்த்து வச்சு இந்த உண்டியில திருடிட்டு போயிடுச்சுங்க என்ன நெஞ்சு அழுத்திருந்தா அது என் வீட்டுக்குள்ள வந்து சாமி ரூம்ல பூந்து திருடிட்டு போயிருக்குங்க இன்னைக்கு பொழுதுக்குள்ள அந்த உண்டியில் வீடு சேராம இருக்கட்டும் எடுத்தவன் கை காலும் விளங்காம போகுதாலியான்னு மட்டும் பாருங்க எவன் எடுத்துட்டு போனாலும் எவன் எடுத்துட்டு போனானா வாங்க தொட்டு கும்பிடுங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு நான் சேர்த்து வச்சிருந்தேன் ஐயோ எந்தாடி இந்த தொட்டு கும்பிடு வாங்கடி வந்து தொட்டு கும்பிடுங்க நான் தான் வரேன் ஏ சிட்டி எவ்வளவு கஷ்டப்பட்டு பணத்தை சேர்த்து வச்சிருந்தேன் என் வீட்டுக்காரனே எனக்கு கேட்காத எடுக்க மாட்டான் செருவும் செருவும் சேர்த்து வச்சிருந்தேன் ஐயோ நில்லியா தொட்டு கும்பிடு எதுக்கு மாட்டனாடா உத்தரவாதி அட தொட்டு கும்பிடு அடையப்பா பாகவே பயமா இருக்கு நியாயமா தொட்டு கும்பிடணும் அப்ப நீ தான் என் வீட்டுல திருடிட்டு போனியா பாரு திருடிட்டு போயிருந்தா கை கால் விளங்காம போயிடும் பாத்துக்கோ தொட்டு கும்பிடு ஏப்பா சாமி நமக்கேப்பா வம்பு பச்சமா
சோத்த அடுப்பில் விட்டு அங்கே என்ன வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்க? என்ன அங்கே ஆடிக்கிட்டு இருக்கா? ஆ, அவங்க வீட்டு உண்டியில் யாரோ திருடிட்டாங்களாம். அவன் வீட்டிலே கை வச்சுட்டாங்களா? அது சரி. ஐயா, முட்டை முதல பழிக்குமா? ஆமா, ஒரு ஊரில் கோணக்காலை ஒருத்தர் இருந்தேன். அவன் என்ன செஞ்சான் தெரியுமா? வெளிநாட்டில் இருந்து வாங்கிட்டு வந்த டார்ச் லைட் எடுத்து திருடி வச்சுக்கிட்டேன். அவன் என்ன செஞ்சா தெரியுமா? முட்டை மந்திரிச்சிட்டான். அவனுக்கு கையும் காலும் அப்படியே இழுத்துக்குறச்சு. இது மாதிரி நிறைய இருக்கியா? நான் விளையாட்டு இல்லை. ஆயா, உன்னால் சும்மாவே இருக்க முடியாதா? தம்பி இங்கே வா. தம்பி, முட்டை மந்திரம் எடுத்துட்டு வந்தா தொட்டு கும்பிட்டுலாம் சந்தேகப்படுவாங்க. சரியா? சரிக்கா. கொஞ்சம் அசந்தா என்னையவே தூக்கிட்டு போயிடுவாங்க போல. அத்த, ஏன் இந்த வர்றேன்? தொட்டு கும்பிடு. ஏண்டி, ஒரு உண்டியலுக்கா ஊரை ரெண்டாக்குற? அந்த உண்டியல எவ்வளவு இருந்திருக்கும் தெரியுமா? 6000 ரூபாய்க்கு மேல இருந்திருக்கும். அது சரி. அந்த உண்டியல் மட்டும் இன்னைக்கு நைட்டுக்குள்ள வீட்டுக்கு வராம இருக்கட்டும். எடுத்தவன் கை காலு விளங்காம போயிடும். போட்டு போயிட்டு வா. விளங்காம போட்டு தொட்டு கும்பிடு. அக்கா, என் தம்பியை பார்த்தீங்களா? பார்க்கலையே. பயமா இருக்கு சாமி. நச்சித்தி எப்படி அடிக்கும் தெரியுமா உனக்கு? திருடாததுக்கே என்ன போட்டு அடி அடி நடிச்சுது. கை காலெல்லாம் அழுத்துறாது சாமி. நான் ஓடணும், விளையாடணும். என்னை மன்னிச்சது சாமி, நான் பயத்தில் எடுத்துட்டேன். இதுலேருந்து என்னை எப்படியாவது காப்பாற்றிடு சாமி. நான் இனிமேல் திருடவே மாட்டேன். பயமா இருந்துச்சுக்கா, அதான் குடல பிடிங்க சாமி கிட்ட வச்சுட்டேன். ஐயோ, உண்டியலோட யாராச்சு பார்த்தா என்ன ஆகுறது? வா. எங்க தம்பி உண்டியல காணோம்? தெரியலக்கா, இங்கதான்க்கா வச்சேன். சிட்டே நில்லு. என்ன
என்ன நீ பாட்டு போயிட்டு இருக்கற? உன் வீட்டு உண்டு இல்ல, உன் வீட்டுல தானே வைக்கணும். நீ தான் வீட்டுல இருந்து உண்டியில் திருடியா? நான் திருடல. அப்புறம் நானே இன்னைக்கு நீ மந்திரம் வைக்கிறத பார்த்து பயந்துச்சா? நான் ஏன் திருட போறேன்? நான் திருடல. அப்புறம் எப்படி உன் கையில உண்டியில் வந்ததே? நீ பாட்டுக்கும் திருடுனவங்க கை காலெல்லாம் இழுத்துட்டு போட்டுன்னு மந்திரம் போடுற? யார் மேல வேணாலும் நீ மந்திரம் வச்சிருவியா? எல்லாத்துக்கும் படி எடுக்கிற சாமிக்கு கை கால் இழுத்து போச்சுன்னா என்ன பண்றது? சாமி பாவம் இல்ல? மந்திரம் வைக்க மந்திரம். நானே இருந்ததால சாமியை காப்பாத்தினா? பொம்மி, உனக்கு இதெல்லாம் யார் சொல்லி கொடுத்தது? முட்டை மந்திரம் எல்லாம் வச்சிட்டு இருக்கிற, அப்படியெல்லாம் மந்திர மாயம் எல்லாம் பண்ணாத. வர்றேன் நானு. இவ்வாறவன் நான் போன சொன்னா இவன் ஒருத்தன் பண்ணிட்டு இருக்கான். உண்டியல் கட்டிச்சு போங்க. தெரியும் பாப்பா. என்ன கங்காணி, நான் தினமும் கேட்டுக்கிட்டு இருக்கேன். இன்னைக்கு 30ஆம் தேதி, நீ இப்போ கொடுத்தாலும் நான் ராவோட ராவா ஊரில் போய் கொடுத்துட்டு வந்துடுவேன். சொல்ல மறந்துட்டேன்பா. முதலாளி ஃபோன் பண்ணியிருந்தாரு, நாளைக்கு தான் முதல் நாள் வெட்டான், நாளை மறுநாள்லேருந்து ஆளை வர ஸ்ட்ரைக்கான். ஒன்று வேணால் செய்கிறேன், இது வரலும் வெட்டுறதுக்கான பணத்தை வேணால் நாளைக்கு தரேன், வந்து வாங்கிட்டு போ. என்னையா கடைசி நேரத்தில் இப்படி சொல்கிற? நான் உன்னை தானே ஏன் நம்பிக்கிட்டு இருந்தேன். என்னென்ன பண்ண சொல்கிறேன் தவிர, அதனால தானே பழைய பாய்க்கெல்லாம் கழிக்காமல் தரேன்றேன். பணத்துக்கு நான் இது பணத்துக்கு கொஞ்சம் எப்படியாவது ஏற்பாடு பண்ணி கூட, எப்படியாவது புரட்டி கூட கங்காணி. நீ மனசு வச்சுன்னா ஏதாவது பண்ணலாம். ஆஹா, என்னால் ஒன்றும் முடியாது. இதுதான் நீ கிளம்பணி. ஆ, நான் பணத்துக்கு என்ன பண்ணுறதுன்னு தான் அவங்க அதே ஆர்வத்துக்கு. கா, காசு சேர்ந்துருச்சாக்கா. பதினெட்டாயிரமா? ஆ, சின்னவனுடைய மோதிரத்தை வச்சா ஒரு 3000 ரூபாய் வரும். மோதிரம் வாங்கிடலாமாக்கா? இந்த சரவணா. சொல்லுக்கா. இப்போ கொஞ்சம் காசு தேவைப்படுது. உங்ககிட்ட எவ்வளோ இருக்கும்? கையில் எதுவும் இல்லையக்கா. ஓனர்கிட்ட வேணா ஒரு 5 ரூபா வரைக்கும் கேட்கலாம். அப்படியா? சரி, அப்போ கிடைச்சிச்சுன்னா போய் அத்தைக்கிட்ட கொடுத்துட்றியா? ஆ, கொடுத்துறேங்க்கா. ஆ ஆ, ம் சரி. 5000 ரூபாய் தேருங்கிறான். ம், 24 5 29. என்ன தோற நேரம் இல்லை, நாளைக்கு முதல் நாள் வெட்டி முடிஞ்சு ஊருக்கு வர்றேன். சரிப்பா. எனக்கு கொஞ்சம் பணம் தேவைப்படுது. எவ்வளவு? 10000 ரூபா வேண்டியிருக்கு. என்னப்பா பணம் அவ்வளோ இருக்காதப்பா, வேணா 2 ரூபா இருக்கும். 2000 ரூபா இருந்தாலும் கொடுங்க, நான் வாங்கிக்கிறேன். நாளைக்கு வாங்கிக்கிறியா? சரி சித்தப்பா. 29 2 31000 ரூபா ஆயிடுச்சு, மீதி சித்தி நாளைக்கு வந்துடும்ல. போயிடலாமா? ஹலோ, யாரு? நான் சிட்டு பேசுறேன்.
பச்சிமா அம்மாவா? இதோ ஒரு நிமிஷம் கொடுக்குற, பச்சிமாட்ட கொடுக்குற. பச்சிமா, உங்க அம்மா பேசுறாங்க, பேசு. அம்மா பேசுறாங்க, பேசு. உங்க அம்மா பேசுறாங்க, பேசு. உங்க அம்மா பேசுறாங்க, போன்ல பேசு, பேசு. கழட்டி விட்டுறவாக்கா. வீட்டை விட்டு போறோம், நீ எங்கயா போய் பத்திரமா இருந்த? சரி வா தம்பி, போலாம். கொஞ்சம் குடிக்க தண்ணி கொண்டு வாடா. எங்க ஆயாவ காணோம்? வாயா, பணம்லாம் அமுத்திட்டியா? ஒரு வழியா அமுத்திடலாமா. இந்த சின்ன பையிட்ட மோதிரம் இருக்குல்ல, ஆமா, அதை அடமானம் வைக்கணும். அப்புறம் நம்ம சித்தப்பா வெத்தலைப்பட்டி கிழவர், அவர் ஒரு 2000 ரூபா தரேன் இருக்காரு, ஒரு வழியா அமுத்திடுவோமா. இரு சரவணே, 5000 ரூபா கொடுத்தா. நம்ம சரவண, எனக்கு ஒரு 1000 ரூபா வரும்ல, அதோட சேர்ந்து 6000 ரூபா இருக்கு.
கணக்குத்துட்டு அவர் 500 கேட்டிருக்கேன், இருந்த போய் வாங்கிட்டாரு. சரிம்மா, இந்த 500 வந்துச்சுன்னா அவர் கொடுக்குற 2000 சேர்த்தா சரியாக இருக்கும். அண்ணா தர வேற ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்கான். ஃபோனை எடுக்காத. எடுக்கவே மாட்டேங்கிறாரு. இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை, என்ன ஆனாலும் காசு கொடுக்க மாட்டேன். எப்படி இருக்கீங்க? சேட்டையெல்லாம் பண்ணலையே? என்ன கமலா, அதுக்குள்ள வந்துட்டேன். நீங்க இப்படி வந்த உடனே காசை கொடுத்து எங்களையும் அனுப்பிச்சு விட்டாங்க. கமலா, இந்த வெத்தலைப்பட்டி கிழவன் ஒரு 2000 கொடுக்குறேன்னு இல்லை, நான் ஃபோன் அடிச்சா எடுக்க மாட்டேங்கிறாரு. நான் போய் என்ன நேரில் பார்த்து கேட்டு வந்துடுறேன். இந்த வந்துடுறேன். என்னையா? என்ன? என்ன வேணா பண்ணலாம் நினைச்சிட்டு இருக்கீங்களா? நான் இப்ப வருவேன், அதுக்குள்ள இதெல்லாம் சுத்தமா இருக்கணும், இல்லனா பாரு. உன்கிட்ட நான் என்ன சொன்ன? இப்படி செல மாதிரி நின்னுட்டு இருக்க, ஏண்டி இப்படி பேய் அரைஞ்ச மாதிரி நிக்கிற? சரி, சரியா? சரி, வரேன்.
சித்தப்பா. அண்ணாதுரா. என்ன சித்தப்பா, எத்தனை வாட்டி ஃபோன் பண்ணுறேன், ஃபோனை எடுக்கவே இல்லையே. ஃபோனா? ஃபோனே வரலையாப்பா. ஃபோன் வரலன்னா சரி பரவாயில்ல, எனக்கு பணத்தை கொடுங்க, அதுக்காகத்தான் ஓடி வந்திருக்கேன். கைக்கு பணம் வரல. ஆ, இன்னைக்கு ஒரு பொழுது, நாளைக்கு வாங்கிக்கலாம். என்ன சித்தப்பா சொல்கிற, ஃபோனில் இன்னைக்கு பணத்தை கொடுக்குறேன்னு சொன்னதுனால தானே ஓடி வந்திருக்கேன். இப்போ பணம் இல்லைன்னு கடைசி நேரத்தில் சொன்னால் என்ன அர்த்தம்? இரு சித்தா, இரு. ஏ சித்தப்பா. ஏண்டி கொடுத்துடலாமா? அவனை பார்க்கவே பாவமாக இருக்கு. சும்மா இருக்க மாட்டீங்களா? இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை, அவங்க அவங்க பொருள் கொடுக்கவே யோசிப்பாங்க. நீங்கள் வேற பணம் கொடுக்கணுங்கிறீங்க. செவ்வாய் வெள்ளியில் பணம் கொடுத்தா ஸ்ரீதேவி எப்படி வீட்டில் வந்து தங்கும்? வெளியே எப்படியாவது வாங்கிக்கிட்டோம், இல்லைன்னு சொல்லி அனுப்புங்க. அண்ணா பலேண்ணா. என்ன அண்ணா? ஒன்றும் இல்லை, ஒரு 2000 ரூபா கிடைக்குமா? இல்லையே இல்லையப்பா. கொஞ்சம் பாருங்களேன், ஏதாவது கொஞ்சம் உதவி பண்ணால் நல்லா இருக்கும். அண்ணா கொடுக்க மாட்டேன். அண்ணா இல்லைப்பா. மனுஷனை பிறந்தா வெக்கம் மானம் சூடு சொரணம் ரோசம் இதில் ஏதாவது ஒன்றாவது இருக்கணும். உன் வீட்டுக்காரனுக்கு எதுவுமே இல்லையே. இப்படி கடன் வாங்கி சோறதுங்கிறதுக்கு குடும்பத்தோடு தூக்கில் தூங்கி சாவலாம். இவங்ககிட்ட கடனை கொடுத்துக்கிட்டு வாங்குறதுக்கு நம்புற பாடு. வர்ற வட்டி காசு வண்டிக்கு பெட்ரோல் ஊற்றி அலையிறதுக்கே சரியா போதுமா? காசு வாங்க தான் போயிருக்காரு. எங்க? ரிசர்வ் பேங்குக்கா? இங்க பாருங்க, தேவையில்லாம பேசாதீங்க. அவர் வந்ததும் காசு தரோம், வாங்கிட்டு கிளம்புங்க. வாங்கிட்டு கிளம்புறதுன்னு மொத்த காசையும் தூக்கி ரோட்ல இருக்க பொறுக்கிட்டு போறேன். எனக்கு தேவை காசு தான். என்ன என்ன என்ன? வாங்க முதல்ல காசை தூக்கி அந்த ஆள்கிட்ட கொடுங்க, வாங்கிட்டு கிளம்பட்டும். இது நானு. ஒரு 2 ரூபா குறையுது, கிளம்பு, நான் பின்னாடி வந்து தந்துடுறேன். எனக்கு தெரியுங்கய்யா, நீ இப்படித்தான் பண்ணுவேன்றது எனக்கு நல்லா தெரியும். என்னமோ பெருசாக பேசுன, போய் மூட்டை கட்டி தூக்கிட்டு வரதுக்கு போயிருக்காருன்னு. இந்த ஆளுக்கு அவ்வளோலாம் வக்கு கிடையாதுமா. இந்த மாதிரி 10 பைசா குறைஞ்சதுனால நான் இந்த இடத்துல இருந்து நவுறதா இல்ல. ரெடி பண்ணீங்க நீ வர்ற கஷ்டத்தை தாங்க முடியாம என்னென்ன வேலை ஆத்துறதுன்னு இப்போத்தானே எனக்கே புரியுது. சாப்பிடுங்க ஐயா. 2 முட்டை மல்லாட்டைய, 2 தூங்காம ஒரு சிசியா. ஆனால் இந்த பையன் விளையாட கூட போல. Thank you.
பச்சிமா பச்சிமா எங்க சிட்டு கூட்டிட்டு போற சொல்றேன் வா எங்க கூட்டிட்டு போற சிட்டு இங்க பாருங்க மயில ரெண்டு மயில அன்புக்கு எல்லைகள் இல்லை, எதிர்பார்ப்புகள் இல்லை, எனக்கான வரமாக வந்தாயே. ஆரீராரோ ஆராரீரோ, நான் பாட நீயும் தூங்க வேணும். தாளேலாலோ தாளேலாலோ, என்னோட நீயும் வாழ வேணும். என் கையில் தவழும் என் பணியே, எனக்கே எனக்காக வந்தாய் நீ.